வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கும் உலகில் நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறுது. அந்த வகையில் காசாவில் நடைபெறக்கூடிய பயங்கரமான ஒரு போர், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெறக்கூடிய போருங்க அப்படிங்கிறது எல்லை தாண்டிய பிராந்திய போராக மாறுமா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்கு மக்கள்கிட்ட. அந்த வகையில் ஹமாஸ் மட்டும்தான் பிணை கைதிகளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். 239 கைதிகள் அவங்க கிட்ட இருக்காங்க. அவங்களை மீட்பதற்காக இஸ்ரேல் போராடுது. அதை தாண்டி சொந்த நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், அவங்கள்ட்ட இருந்து அந்த நிலங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி ஹமாஸினுடைய போராளிகளும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்கிறத மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல் குட் பிரிகேட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு 2 கைதிகள் வந்து நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம், அவங்களை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அதற்கு லிட்டில் பிட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. யார் இந்த அல்குட் பிரிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வயசு பெண் குழந்தை, ஒரே ஒரு சின்ன பையன், இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் விடுவிக்கிறோம் மனிதாபிமான அடிப்படையில் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு ஸ்டேட்மெண்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்த பதிலும் சொல்லப்படலை. போருக்கான இடைநிறுத்தம் அப்படிங்கிறது தீர்வே கிடையாது, போர் நிறுத்தம் மட்டுமே தீர்வு அப்படிங்கிற ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மிடில் ஈஸ்டினுடைய எக்ஸ்பர்ட், ரிட்ஜெட் யூனிவர்சிட்டியினுடைய மிஸ்டர் அப்துல் அப்படிங்கிற அந்த பேராசிரியர் உதிர்த்த வார்த்தைகள் தான் இது. இதைத்தான் அகில உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆனால் இஸ்ரேல் அதை கேட்ட பாடா இல்லை. ஹிஸ்புல்லா அட்டாக் ஆன் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து லெபனான் பகுதியிலிருந்து அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஃபயரிங் காட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் இருக்குது. ஏன்னா வான்வெளி தாக்குதலில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அட்டாக்கை வந்து ஹிஸ்புல்லா சைட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்த அட்டாக் நோக்கி அவங்க பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏமன்லேருந்து ஹவுதி ஆல்சோ அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனை பற்றிய மேலும் பல தகவல்கள் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்கும். எகிப்தில் கெய்ரோ வந்த ஹமாஸுடைய தலைவர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹனி அவர் வந்து எகிப்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல். ஊரெல்லாம் இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ஒருத்தருடைய ஹிமாசனுடைய தலைவர் மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இப்போ எகிப்துக்கு வந்திருக்காரு. எகிப்துக்கு அவர் முன்னாள் ஹமாஸ் தலைவர் காலித் மிசால் அப்படிங்கிறவரும் அந்த ஒரு கூட வந்திருக்கார் அப்படிங்கிற கூடுதல் தகவல். இதெல்லாத்தையும் தாண்டி யாருக்கும் யாருக்கு இடையில டிஸ்கஷன்னா இந்த ரெண்டு பேர் ப்ளஸ் வந்து தூதுக்குழுவாக வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எகிப்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் செக்டார் ஹெட்டு அப்பாஸ் அப்படிங்கிறவரையும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை அல் ஜசீரா அப்படிங்கிற ஊடகம் வெளியிட்டிருக்கு செய்தியாக. பத்திரிகையாளர்களுக்கு கொடுமையான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இதுவரைக்கும் 39 செய்தியாளர்கள் ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிருக்காங்க பாலஸ்தீன் ஏரியாவில் மட்டும். ஆர்எஸ்எஃப் ரிப்போர்ட் கொடுத்துருக்குது, 41 அது அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர்களுடைய மரணங்களும் அங்கே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு வந்து சேர்றது கூட ரொம்ப தாமதமாகும். சில செய்திகள், உண்மையான செய்திகள் வராமல் கூட போகலாம் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. ஏன்னா பத்திரிகையாளர்கள் உயிருக்கு பயப்பட மாட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுடைய உயிரே இல்லை அப்படின்னா அங்கேருந்து செய்தியை யார் செய்தி நிறுவனங்களுக்கு அனுப்புறதுங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி 50 ஹமாஸ் போராளிகள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க தரைவழி தாக்குதலில் அப்படின்னு சொல்லிட்டு IDF வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. தரைவழி தாக்குதலையே 2300 ஃபீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. 100 மீட்டர்னால் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2300 மீட்டர்னால் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இல்லையா, இவ்வளோ தூரத்தில் தான் போகிறேங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு IDF-க்கும் ஹமாஸுக்கும் இடையில அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 90 நியூக்ளியர் பாம் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது, அதை வச்சு அவங்க என்னன்னாலும் பண்ணலாம். ரெண்டாவது நெதன்யாகுவினுடைய மனநிலை சம்மந்தமான ஒரு க்வெஸ்சன் வேற இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்லாமிய ஜிகாத் குழு 70 பெண் ஒருத்தவங்களையும் 13 சிறுவன் ஒருத்தவங்களையும் பிடிச்சி வச்சிருக்க மாதிரியான வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹமாஸ் தவிர பிற போராளி குழுக்களும் இந்த பிணை கைதிகளை, இஸ்ரேலிய பிணை கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ரிப்போர்ட் தான் இது. இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் ரிச்சர்ட் ஹெட் இது தொடர்பாக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. மனிதாபிமான அடிப்படையில் இவங்க ரெண்டு பேரையுமே நாங்கள் விடுதலை செய்ய தயார், ஆனால் தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் வந்து தாமதப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கணும். நாங்கள் பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய பிணை கைதிகளுடைய லிஸ்ட்டு கம்மி, பட் நீங்கள் கொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்திங்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. காசா ஸ்ட்ரிப் ஏரியா மகசி முகாம்,
இதுலையும் பயங்கர தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகாமினுடைய மேயர் டைர் எல் பாலா அப்படிங்கிறவர் அறிக்கையாவே கொடுத்திருக்காரு. பேரளவில் சிக்கி தவிக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள், 30,000 மேற்பட்ட மக்கள் இங்கே எப்போ சாக போறோங்கிறது தெரியாம அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற கூக்குரலை பதிவு செய்திருக்கிறார். ஒரு மாதம் முழுவதும் வானத்தில் வந்து தீபாவளி வேட்டு வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இதில் வந்து சுட்டி காட்ட வேண்டிய வார்த்தைகள். இது ஒன்றும் மகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் இல்லை, இது வந்து மரண ஓலத்திற்கான வார்த்தைகளாக இருக்குது. யமனுடைய பாசக்கயிறு அப்படிங்கிறது அங்கே 12,000 மக்கள் மேலே வீசப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அகதிகள் முகாமில் கிட்டத்தட்ட 30,000 மக்கள் இருக்காங்க, 12,000 பேர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அந்த இஸ்ரேலுடைய இராணுவம் அதிரடியாக நடத்திய தாக்குதலில். ஆனால் அந்த மக்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு எந்த விதமான வசதியுமே அந்த இடத்துல இல்லை. ஆம்புலன்ஸ் மூலமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அதனுடைய மேயர் டைர் எல் பாலா அப்படிங்கிறவர் அறிக்கையாக சுட்டிக்காட்டியிருக்காரு. வடக்கு காசா 100,000 பேர் வந்து உணவு மருந்து பற்றாக்குறையால் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஃபா கிராசிங் வந்து நாட் ஓப்பன் ஃபார் பலஸ்தீன் பீப்புள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து வந்து வெளிநாட்டுக்காரவங்க விசாரிச்சிருக்கிறவங்க இவங்க வந்து அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் எகிப்தினுடைய எல்லைப்பகுதிக்குள்ளே ரஃபா கிராசிங்கை தாண்டி அனுமதிக்கப்படுறாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தெற்கு காசாவினுடைய எல்லையோர பகுதிகளிலேயே வசிக்கிறாங்க. அவங்க மேலேயும் இஸ்ரேல் இராணுவம் தொடர் குண்டு வெடிப்பு தாக்குதலை நடத்தின மணியமாக இருக்கிறது. அப்போ எந்த நம்பிக்கையில் வந்து 10 to 2 மணி வரைக்கும் வந்து போர் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க, அங்கே போனவங்க மேலேயும் குண்டு போட தானே செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்வி ஐநாவுக்கும் இருக்கிறதுனால தான் ஐநா சத்தமே இல்லாமல் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. தெற்கு இஸ்ரேல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ராக்கெட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு செய்தி. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோவினுடைய சீஃப் வந்து இந்த மாதிரி ஹிஸ்புல்லாவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இந்த போரில் உள்ளே வந்த உடனே இஸ்ரேலுக்கு ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே நேட்டோவினுடைய சீஃபை என்ட்ராக்கி வச்சு ஒரு பேட்டி கொடுக்க வச்சுருக்கு அமெரிக்கா. ஜென்ஸ் ஸ்டோல்பர்க் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிராந்திய போராக இது மாறிடக்கூடாது, அதனால் ஹிஸ்புல்லாவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இவர் சொன்னோன்னா அவங்க எல்லாம் கேட்டுற மாதிரி தான், எதுக்கு இந்த பேட்டின்னே தெரில எனக்கு. மேற்கு கரையில் 19 அகதிகள் முகாம்கள் இருக்குது. அந்த 19 அகதிகள் முகாம்களில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வீடுகள் மேலேயும் இஸ்ரேல் பாரபட்சமின்றி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1948 இஸ்ரேல் சுதந்திரம் பெற்ற போது மேற்கு கரை பாலஸ்தீனர்கள் அகதிகளாக அமர்த்தப்பட்டனர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து வந்து பாலஸ்தீனர்களை அகதிகளாகவே மாற்றிக்கிட்டாங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக அகதிகள் டென்ட்டு கொட்டாய் போட்டு இந்த ஐக்கிய நாடுகள் சபை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வீடுகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க, கூடாரங்கள் அதில் தான் தங்குறாங்க. இப்போ அந்த கூடாரங்கள் மீது குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். உலகத்திலேயே சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இனம் எதுனா அந்த பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்களாக தான் இருப்பாங்க. அல் சிஃபா 6 மக்கள் வந்து பலியாகிருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இஸ்ரேலிய பள்ளிக்கூடம் மீது சிரியா தாக்குதல் நடத்தினதுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறாங்க. சிரியா தொடர்ந்து வந்து சிரியா மீதும் ஏற்கனவே வந்து அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்துச்சு. அமெரிக்கா தாக்குதல் நடத்தின உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான் சிரியா மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதற்கு பிறகு இப்போது இந்த சிரியா மீது தாக்குதல் வந்து இஸ்ரேல் வந்து நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது சிரியா மீது அட்டாக் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பெரிய நெருங்கிய கூட்டாளியாக மாறினதுங்கிறது தான் வரலாறு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏமனுடைய ஹவுதி வந்து பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று, இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்கிற செய்தி ஒன்று வைரலாக பரவிட்டிருக்கு. இதுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில ஒரு பெரிய போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ மும்முனை தாக்குதலை வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் நடந்துகிட்டு இருக்குங்கிற தகவலும் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. 2005 மேற்கு கரை ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்தவனியமாக இருக்கிறது. ஆஃப்டர் 2005 பிறகு அதிகமான மனித உயிரிழப்பு அப்படிங்கிறது, தெருவெல்லாம் குப்பைகளோடு குண்டுகளும் பிணங்களும் கிடக்கிறது, இதுதான் முதல் முறை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து மேற்கு கரை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மனிதர்களுடைய பிணங்கள் இருக்கக்கூடிய இடமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய 20,000 மக்கள் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் தெளிவாக இஸ்ரேல் பக்கம் நகர்ந்துட்டாங்க. இந்த பாலஸ்தீன மக்கள் மட்டும்தான் சிக்கி சின்னாமின்னமாக செதஞ்சு போயிட்டு இருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாதுகாப்பு அமைச்சர்
யோ கேலண்ட் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல். இஸ்ரேலில் வந்து நெதன்யாகுவினுடைய ஆட்சியை மக்கள் விரும்பலை, அதற்கான கருத்து கணிப்பு முடிவுகள் நம்மகிட்ட இருக்குது, அதையும் நம்ம இப்போ சொல்லலாம். இப்போ இஸ்ரேலில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான நேரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, மக்களே நெதன்யாகுவினுடைய ஆட்சியை விரும்பலை அப்படின்னு. ஸோ இந்த பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் தான் அடுத்த இஸ்ரேலிய பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பொருளாகுது. இராணுவ ஆட்சி எங்கே மலர்வதற்கான வாய்ப்புகளையும் அமெரிக்கா தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, பைடன் இடையில வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார், நான் நினைச்சதை விட இடைக்கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு சிறிது காலம் கூட ஆகலாம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். அப்படின்னா என்ன, பைடன் சொல்லக்கூடிய விஷயத்த நெதன்யாகு கேட்காம இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நெதன்யாகு கேட்டிருந்தார் அப்படின்னா, இந்த இடைக்கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இந்நேரம் வந்திருக்கும். ஸோ பைடனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நெதன்யாகு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. 35 நாள் நடைபெறக்கூடிய இந்த போரில், ஸ்டார்டிங் டேட் அக்டோபர் 7 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 32,000 டன் வெடிபொருட்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவம் பாலஸ்தீன மக்கள் மேலே 32,000 டன் வெடிபொருட்களை பயன்படுத்தியிருக்கு. பாலஸ்தீனத்துடைய 40,000 வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல். மறுபடியும் மீள்குடியேற்றம் செய்வதற்கான எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத அளவுக்கு பாலஸ்தீனா அடிச்சு நொறுக்கி இருக்கு இஸ்ரேல். இஸ்ரேலில் புதிய கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அது வந்து முன்னால் யார் இது நடத்துனாங்கன்னா, மேரிவ் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து இந்த கருத்து கணிப்பை மக்கள்கிட்ட எடுத்திருக்காங்க. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த பென்னி கேண்டில், அவர் தான் வந்து பிரதமராக மாற்றுங்க அப்படின்னு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 174% மக்கள் வந்து நெதன்யாகு பிரதமராக இருப்பதை விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். பிணைக்கைதி விடுதலை அப்படிங்கிற விஷயத்தில் அவர் தோற்று போயிட்டார். அக்டோபர் 7 அன்னைக்கே வந்து பிரதமர் நெதன்யாகு வந்து ஆட்சி பொறுப்பு இருக்கிறதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கறத மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது, இந்த நாடு பாதுகாப்பானதே அல்ல அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருப்பதாகவும், 41% வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்காங்க. 59% பேர் வந்து போர் நிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரவாக சில கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பெத்லகேமுக்கு வடக்கு ஜடா அகதிகள் முகாம்னு ஒரு முகாம் இருக்குது, அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த 2 குழுக்கள் மீது வேணும்னே அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலி இராணுவம். ஸோ இவங்க இங்கே தான் வந்து பல காலமாக இருந்து மக்களுக்கு தொண்டாற்றிக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால, மக்களுக்கு இவங்க மூலிமா உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், சிகிச்சை உள்ளிட்ட விஷயங்கள் நடக்குதுங்கிறதுனால, ஸோ பாலஸ்தீன மக்களை காப்பாற்றுறாங்கிறதுனாலயே இந்த செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த 2 குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள கொலை செய்திருக்கு இஸ்ரேலிய இராணுவம். மேற்கு கரையில் பாலஸ்தீன தொழிலாளர்கள் 7,000 பேர் வைக்கிறாங்க. ஹெப்ரோன்ல பெத்லகேம், நப்சல், ரமல்லா, அதுக்கப்புறம் ஜெனின் உள்ளிட்ட ஜபாலியா உள்ளிட்ட முகாம்கள் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இப்படி முகாம்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்துறதை எப்படி இஸ்ரேலுக்கு மனசு வருதுங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறிதான். 7,200 பேர் இதுவரைக்கும் பாலஸ்தீனியர்கள் சிறைபிடிச்சு இஸ்ரேலுக்கு கூட்டு போயிருக்காங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப மக்களுக்கு வேதனையான ஒரு விஷயமும் அடுத்து ஒரு தகவல் இருக்கு. ஈரான்ல ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காரு, தொடர்ந்து இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல நாங்கள் நடத்தக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது உங்களால் கற்பனைக்கு எட்டாத வகையில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்டாக பதிவு செஞ்சுருக்காரு. சர்ச் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பழமையான சர்ச்சில் போய் சில மக்கள் போய் உக்காந்தாங்க. காசாவிலேயே ரொம்ப பழமையான சர்ச்சாக இருக்கக்கூடிய சென் ஃப்ராபிரியாஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் 50க்கும் மேற்பட்டோர் குழுமி இருந்தாங்க. அவங்க மேலே அட்டாக் நடத்தி அந்த சர்ச்சையும் தகர்த்து எரிஞ்சிருக்கு இஸ்ரேலிய இராணுவம். சிறைபிடிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களை வந்து தரைவழி, இந்த 7,200 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே தரைவழி தாக்குதலில் மனித கேடயமாக இஸ்ரேலியர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அல்ஜசீரா வெளியிட்டிருக்கு. அதில் எப்படின்னா, இப்போ போரில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, போருக்கு ஒருத்தவங்க சுட போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து முன்னாடி வந்து போய் பாலஸ்தீன கைதியை வந்து முன்னாடி நிப்பாட்டிடுறது. அதற்கு பிறகு அவரை சுட்டு முடிச்சதற்கு பிறகு, அந்த புல்லட் தீர்ந்ததற்கு பிறகு அவரை கீழே போட்டுட்டு, அதற்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவம் எதிராளியை வந்து அட்டாக் பண்ணுறது. இந்த மாதிரியான போர் தான் மனித கேடயமாக வந்து
பயன்படுத்துறது அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இஸ்ரேலிய ராணுவம் செய்யுது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. நெதன்யாகுவினுடைய இன்டர்வியூ அப்படிங்கிறது கடைசியாக நான் பார்த்தேன் ஃபாக்ஸ் நியூஸில். அதில் என்னென்னா, காசாவில் ஆட்சி செய்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை, அதே நேரத்தில் பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை எங்களுடைய போர் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறது அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. பைடனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நெதன்யாகு இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயாவது அவர் இருக்காரா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. ஹமாஸை தாண்டி இன்னும் நிறைய அமைப்புகள் இஸ்ரேலிய மக்களை சிறைபிடித்திருக்கிறார்கள். அவங்க யார் என்ன ஏதுங்கிற லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்களுக்காக இஸ்ரேல் நடத்தக்கூடிய போராக இது பார்க்க முடியாது. ஆனால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்திற்காக ஹமாஸ் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல தெளிவாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 35 நாட்களை கடந்து இந்த போர் போயிட்டுருக்கு. இது இந்த போரினுடைய பாதை அப்படிங்கிறது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படிங்கிற எண்டே கிடையாதா இதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பதில் உங்களிடத்தில் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.